எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், மதுரை, திருநெல்வேலி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழையால் கன முதல் மிக கனமழை பதிவாகியுள்ளது. 6 இடங்களில் மிக கனமழையும், 43 இடங்களில் கனமழையும் 43 இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கடலூர் 17 சென்டிமீட்டர், சிவலோகம் 16, ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம் 12, புதுச்சேரி 11, மகாபலிபுரம் மற்றும் வல்லத்தில் தலா 10 சென்டிமீட்டர். மீனவருக்கான எச்சரிக்கை: குமரிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோரப் பகுதிகளில் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் நாளை தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இது அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். மீனவர்கள் வரும் 30 தேதியிலிருந்து இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இந்த இன்றைய தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு புதுச்சேரி மொத்தமாக வந்து 35 சென்டிமீட்டர் நமக்கு இயல்பானது. அதில் வந்து நமக்கு வந்திருக்கிறது 63, 80 விழுக்காடு அதிகம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 61 இயல்பானது, நமக்கு 113 வந்திருக்குது, 83 விழுக்காடு அதிகம். புதுச்சேரிக்கு வந்து 63, அதுக்கு வந்து 141, கிட்டத்தட்ட 124 விழுக்காடு அதிகம். கடலூர் 51 108, 111 விழுக்காடு அதிகம். காரைக்கால் பார்த்தீங்கன்னா 75 இயல்பான அளவு, அதில் 145 சென்டிமீட்டர் வந்திருக்கு, 92 விழுக்காடு அதிகம். சொல்லுங்கள். அப்புறம் வர நாட்களில் குறையுது மழை, இன்னைக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நாளையிலேருந்து மழை குறைஞ்சது. அரபிக்கடல் எதுவுமே உருவாகலைங்களே, அதுக்கு நமக்கு மழை வராது. ஏன்னா அது வந்து நம்ம மகாராஷ்டிரா அந்த குஜராத் அந்த சைடு நோக்கி போகுது. அரபிக்கடலில் பார்க்குறீங்க, அப்புறம் அந்தமான் வந்து வங்கக்கடலில் இருக்குது, சரிங்களா? இப்போ ஒரு கேட்கறது வந்து அரபிக்கடல், அரபிக்கடல் இந்த குமரிக்கடலில் இருக்கிற சுழற்சி தான் அரபிக்கடலுக்கு போகுது. அரபிக்கடல்லேருந்து அது கொஞ்சமாக வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அப்புறம் தாழ்வு மண்டலமாக போயிட்டு குஜராத் பக்கம் போகுது, சரிங்களா? அது தனி. இப்போ அந்த இது வந்து அரபிக்கடலுக்கு போயிட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இங்கே அவ்வளோவா மழை இருக்காது. இந்த வங்கக்கடலில் இருக்கிறது வந்து நாளைக்கு வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுக்கப்புறம் வந்து 48 மணி நேரம், அதாவது 1-2 தேதிக்கு அன்றைக்கி வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அப்போ தான் மாறுது. அப்போ அந்த தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல், அதுக்கப்புறம் மத்திய வங்கக்கடல், இந்த பகுதியெல்லாம் வந்து அந்தமான் கடல் பகுதி, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பலத்த காற்று சூறாவளி காற்று இருக்கும். இனி அவர்கள் அந்த பகுதிகளுக்கு போக வேண்டாம் சொல்லியிருக்கோம். இல்லை, சென்னைக்கு நீங்கள் வந்து பத்திரிகை செய்திகள் வந்து 100 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு தவறாக போட்டிருக்கிறீங்க, அது சரி கிடையாது, அது வந்து தவறு. அதாவது சென்னை வந்து இந்த நவம்பர் மாதத்தில் 2021 91 சென்டிமீட்டர் தான் வந்திருக்குது. காரைக்காலில் வந்து 102, காரைக்காலில் வந்து 102 நவம்பர் மாதத்தில் வந்து அதிகபட்ச மழைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுச்சேரி 104 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக இருக்குது. அது தொடர்ந்து வந்து காரைக்கால் 102, சென்னை வந்து 91, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கடலூர் 84, செங்கல்பட்டு 86. இதுதான் வந்து நவம்பர் மாதத்தோட ஹையஸ்ட்டு.
நீங்கள் வந்து இதுவே 2015 நீங்கள் கம்பேர் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீசன் மொத்த சீசனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து 161. அப்போ கூட வந்து நவம்பர் மாதத்தில் வந்து சென்னை வந்து அந்த நேரத்தில் வந்து நவம்பர் மாதத்துக்கு எடுத்து போய் 102. அப்போ அதுதான் அதிகம். 2015 சென்னைக்கு வந்த 102 அதிகம். அதை விட இப்போ இன்றைக்கு வரைக்கும் இப்போ தாண்டலை. அதனால் வந்து இப்போ வந்து 91 இருக்குது. அதனால் இன்னும் 2 நாட்களில் வந்து அந்த மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சென்னைக்கு. ஸோ அப்போ 2015 தான் ஹையஸ்ட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து அப்போ வந்து 106 நவம்பர் மாதம் 2015 அது ஹையஸ்ட்டு. அதாவது சென்னையை விட அது அதிகம். கடலூர் வந்து 72, புதுச்சேரி 81. 15 எங்கே போய் புயலாக மாறல, அது எங்கே புயல் வந்தது 2015 புயலில் வரல, அது அது டிப்ரெஷனாக இருந்தது. நீங்கள் வரதா புயல் அது அது வேற, அதை அதை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் அந்த இதை வரதா புயல் வேற டைம் வந்தது, அதுக்கு அது மழை வந்து சென்னைக்கு வந்து இப்போ வர நாட்களில் வந்து எல்லா இடத்துலையுமே மழை குறையுது, சரிங்களா? அதனால் சென்னைக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் மிதமான மழை கொடுத்துருக்கோம். நாளைக்கு வந்து லேசான முதல் மிதமான மழை, அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யும். ஆனால் எதுவுமே அதிகமாகலாம் இருக்காது, கனமழையெல்லாம் இருக்காது. அதனால சென்னைக்கெல்லாம் மழை குறையும். நேரடியாகவே பிடித்த 24 மணி நேரத்தில் மீன் சாப்பிட வேண்டுமா? தமிழ்நாடு மீன் கடை பல்லடம் செட்டிவாளையம் பிரிவு மங்களம் சாலை மற்றும் பொங்கலூரில் அப்பப்பா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம தமிழ்நாடு மீன் கடையில் மீன் வாங்கினால் எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே MBA படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவினாசி பாளையம் திருப்பூர். தொடர்புக்கு 9047098310.